is net positive. Thank you very, very much. Sri K. Subbarayanji. உலகம் முழுவதும் மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்பார்க்கப்பட்டிருந்த சிஓபி 26 கிளாஸ்கோ அக்ரிமெண்ட் எதிர்பார்த்தபடி அமையவில்லை. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் வளர்ந்து வருகிற நாடுகளிலேயும் ஏற்பட்ட எதிர்பார்ப்புக்கு நேரெதிரான முடிவுகள்தான் அங்கே அரங்கேறி இருக்கிறது. தொழில் வளர்ச்சி தவிர்க்க முடியாத ஒரு விளைவாக இந்த கார்பன் மற்றும் பல்வேறு தீய விளைவுகள் வெளிப்பட்டு வருகின்றன. இவற்றிற்கு தீர்வு காண்பதற்கான முயற்சியை எடுப்பதில் இந்தியா தன்னுடைய பங்கை செலுத்தவில்லை என்று நான் குறிப்பாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அக்ரிமெண்ட் ஃபைனல் ஆகி அனௌன்ஸ் பண்ணுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் இந்தியா தலையிட்டு அதை நீர்த்து போக வைத்தது. யுஎஸ்ஏவினுடைய பிரஷர் காரணமாக இந்தியா இப்படி நடந்து கொண்டதாக பத்திரிகைகளே குற்றம் சாட்டின. உலகம் முழுவதும் இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகள், குறிப்பாக அதானி அம்பானி மாதிரி கோல் அண்ட் ஆயில் கார்ப்பரேஷன்கள் தான் இத்தகைய நீர்த்து போக வைப்பதில் பின்னால் நின்று இயக்கியது என்றும் நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். வளரும் நாடுகளின் எதிர்பார்ப்புக்கு தக்கபடி இந்தியா நடந்து கொள்ளவில்லை. வழக்கம் போல் இந்திய அரசு கார்ப்பரேட் அரசுதான் என்பதை உறுதிப்படுத்துவதிலேயே உறுதியாக இருக்கிறார்கள். அந்த உறுதி இந்த கிளாஸ்கோ அக்ரிமெண்டிலும் வெளிப்பட்டிருக்கிறது. முடிந்து தீர்மானம் நிறைவேறுகிற போது அவசர அவசரமாக இந்தியா ஏன் தலையிட்டது என்பதற்கு யூனியன் கவர்மெண்ட் விளக்கம் அளிக்க வேண்டும். அதே மாதிரி வளர்ந்திருக்கிற இந்த தீய போக்குகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அக்கறையுள்ள அரசு போல் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற யூனியன் கவர்மெண்ட், நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கூட அறிவித்தார்கள் சில தினங்களுக்கு முன்னர், கிளாஸ்கோ கான்பரன்ஸுக்கு சில தினங்களுக்கு முன்னர், 2070 ஜீரோ கார்பன் நேச்சுராலிட்டி என்று அறிவித்தார்கள். ஆனால் அந்த அறிவிப்பை அச்சீவ் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள் இந்திய அரசிடம் இல்லை. எனவே இந்திய அரசு உலகம் முழுவதும் பொதுமக்களால் மிகவும் அச்சத்தோடு பார்க்கப்பட்டு வருகிற இந்த விஷயத்தை சமூக அக்கறையோடு அணுகவில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கு காரணமே இந்த அரசின் கார்ப்பரேட் ஆதரவு நிலைப்பாடுகளின் காரணமாக இத்தகைய தவறுகளை உள்நாட்டு அரங்கிலும் வெளிநாட்டிலேயும் செய்து கொண்டிருக்கிறது. எப்படி உள்நாட்டில் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலேயும் ப்ரோ கார்ப்பரேட்டாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதேபோல் இந்த கிளாஸ்கோ பாக்டிலேயும் அதை நீர்த்து போக வைப்பதிலேயும் இந்த அரசு ஈடுபட்டுள்ளது. இது தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று மக்களின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே கிளாஸ்கோ நகரத்தில் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன, குளோபல் வார்மிங் முடிவுக்கு வர வேண்டும் என்று. அதே நாளில் கிளாஸ்கோ தெருக்களில் 10,000-க்கு மேற்பட்ட இளங்கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வலியுறுத்தினார்கள். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டங்களின் மூலம் சொல்லப்பட்ட செய்திகளும் அதேபோல் உலகம் முழுவதும் சுற்றுப்புற ஆர்வலர்களின் எதிர்பார்ப்புக்கு பொருத்தமான முறையிலும் இந்தியா பங்களிப்பு செலுத்தவில்லை. இந்தியாவின் நடவடிக்கை கவலை அளிப்பதாக பல்வேறு பத்திரிகைகள் குற்றம் சாட்டின. அது பற்றிய விவரங்களுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. எனவே இந்திய அரசு இத்தகைய போக்கை கைவிட்டு உலக அளவில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்பார்ப்புக்கு பொருத்தமான முறையிலேயும் இத்தகைய போக்கிற்கு ஒரு முடிவு கட்ட பொருத்தமான வழிமுறைகளிலேயும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் என்ன செய்திருக்க வேண்டும்? 170க்கு மேற்பட்ட வளர்ந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரீஸ், அவருடைய நிதியளிப்பு இதுவரையிலும் உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை அவர்களால். இந்திய அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? உறுதிமொழி கொடுத்தபடி இதற்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதற்கு பதிலாக தீர்மானத்தை நீர்த்து போக வைப்பதிலேதான் கவனம் செலுத்தியது இந்த சர்க்கார். ரொம்பவும் கவலை அளிக்கிறது. இந்த அரசு டாக்கிங் பிக் டூயிங் நத்திங், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பேசுவது அதிகமே தவிர செயலில் எதுவும் இல்லை. எனவே இந்த அரசின் நடவடிக்கைகள் கார்ப்பரேட் ஆதரவு நிலைகளிலிருந்து மாறி இந்திய மக்களின் ஆதரவு நிலைக்கு வந்தால்தான் பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்பதை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி.